ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, த வூல்ஃப் லவ் கிங்டம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஜாங்குக்கோட எஃப்எஃப் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ போன பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே ஜஸ்ட் ஃபன் மூடில் தான் இருக்காங்க. ஃபன் மூட்லன்னா மேரேஜ் மூடில் இருக்காங்க. நம்ம ஜே ஹோப்பும் ஜாங்குக் மட்டும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற டென்ஷனில் இருக்காங்க. நம்ம ஜேகேயோட அப்பா வந்துட்டு அவர் தனி செட் ஆஃப் டென்ஷனில் போயிட்டுருக்காரு. ஸோ அவங்களுக்குள்ள எல்லாருமே தனித்தனியாக என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஜோவும் நம்ம யான் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மேரேஜ் நாள் வந்துட்டு நெருங்கிட்டே இருக்குது. அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அந்த 2 weeks தானே இந்த தாத்தா வர டைம் சொல்லியிருப்பார், அந்த டைம் நெருங்கிட்டே இருக்குது. அப்போ எல்லோரும் அந்த ராஜ்யம் ஃபுல்லாகவே, அது மட்டும் இல்லை, நம்ம வேம்பையர் உலகமாக இருக்கட்டும், கோஸ்ட் உலகமாக இருக்கட்டும், தேவதைங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ அந்த ரிங்கை வந்துட்டு அந்த பொண்ணு கையிலேருந்து கழட்டிடுவாங்க. கரெக்டுனா ஸோ நெக்ஸ்ட் அந்த ராஜ்யத்தை ஆள போகிறது யார்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மோதிரத்தை வந்துட்டு எந்த பொண்ணு வாங்க போகிறா? இது மாதிரிப்பட்ட பல குழப்பம் வந்துட்டு அங்கே போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இல்லை நம்ம ஜேகே வந்துட்டு அந்த ஹியூமனை தான் லவ் பண்ணுறான், ஸோ அந்த பொண்ணை அவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அதுக்குள்ளேயே பேசிகிட்ருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த தாத்தா சொன்ன டேவும் வந்துட்டு நெருங்கி வந்துடுச்சு. ஸோ என்னென்னா, நாளைக்கு வந்துட்டு நம்ம யோன் கையில் இருக்கிற மோதிரத்தை இப்போ கழட்டணும் அப்படின்னா, அதுக்கு முந்தின நாள் முன்னாடி உள்ள நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஜேகேயோட அப்பா வந்துட்டு ஜேகேவை தனியாக வந்துட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வேற கேட்குறாங்க, ஏன் எதனால் திடீர்னு அப்படின்னு கேட்டதும், இல்லைப்பா இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஆகும், நீ வந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமனை லவ் பண்ணிகிட்ருக்க, அதை வந்துட்டு எல்லோரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள் மேரேஜை ஏற்றுக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு ஒரு தேவதையை லவ் பண்ணதுக்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரித்து விட்டுட்டாங்க, அதுதான் இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்துட்டு நிறுத்தி இருக்கு, இன்னொரு ஹியூமன் வந்துட்டு இந்த இந்த ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு வழியாக வந்துட்டு அந்த ரிங்கும் எங்களோட லவ்வும் தான் இருந்துச்சு, ஸோ இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிடலாம், நமக்கு வந்துட்டு இன்றைக்கே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் நம்ம ஜேகே வந்து சொல்கிறாங்க, சரி அப்போ நான் போயிட்டு ஜேஹோப் கிட்டே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்க அப்பா ஒன்று சொல்கிறாங்க, சரி முன்னாடியே நீ இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருப்பேல, இந்த விஷயத்த போய் அவங்ககிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்டேயும் சொல்லி அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஜேஹோப் கிட்டே வந்துட்டு ஜேகே வந்துட்டு சொல்கிறான். சொன்னதும் ஜேஹோப் ஒன்று சொல்கிறான், ஆமாம் அப்பா சொல்கிறதும் சரிதான், ஏன்னா ஏற்கனவே இந்த ரிங்குக்காக பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ இந்த ரிங்கை வந்துட்டு நம்ம யோன் கையிலேருந்து கலட்டவும் அவளுக்கு ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வராமலாம் இருக்காது. ஸோ இது வந்துட்டு தெரியாமல் நடக்கிறது சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேணால் எல்லாருக்கிட்டே சொல்லிக்கலாம், ஏன்னா இது வந்துட்டு எப்போவுமே மாயாஜாலம் நிறைஞ்ச ராஜ்யம் தானே, ஸோ எல்லோரும் கண்டே பிடிச்சிருவாங்க. உன்னோட மேரேஜ் இங்கே ஆன் த ஸ்பாட்டில் நடக்குதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும், ஐ மீன் லீக்கு வந்துட்டு இது தெரிஞ்சிடும், அவனுக்காக இது வந்துட்டு தெரிஞ்சிடும், அது மாதிரி ஒன்றை லவ் பண்ணிட்டு சுற்றுது அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அவளுக்காக தெரிஞ்சிடும். ஸோ இது வந்துட்டு எப்படி அவங்களுக்காக தெரிகிறதுனால பிரச்சனை இல்லை, நீ இன்றைக்கே மேரேஜ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதும் ஜேகே ஒன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யானை வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு என்ன பண்ணுறது, ஒரு அருவியெல்லாம் இருக்கிற இடம் மாதிரி ஒரு பிளேஸில் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது நம்ம யான் வேற கேட்குற, அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம யானுக்கு தெரியாது அது அப்போது மேரேஜ் அப்படின்ட்டு. நம்ம யான் வந்து கேட்டுகிட்டே இருக்கா ஜேகே கிட்டே, எங்கடா கூட்டிகிட்டு போகிற சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. கேட்டே இருந்தேன்னா நம்ம ஜேகே வேற சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லிக்கிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி போகிற வழியிலலாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம யானை சேஃபாக கூட்டிகிட்டு போகணுன்ட்டு பயங்கரமாக எல்லாம் பார்த்துட்டு போகிறாரு. கூடவே ஜோ அப்படின்ற ஒரு கேரக்டர் சுத்தமே, அந்த கேரக்டரை இதில் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேரக்டர் வந்துட்டு எல்லா ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யானை மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இதில் ஜே ஹோப்பும் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா வரல, ஏன்னா அண்ணன் தம்பியும் கூட்டாக போனாலே ஏதாச்சும் இவனுங்க வில்லங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேண்டாம், ஜே ஹோப்பும் வந்துட்டு கூட கூட்டிகிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மேரேஜ் விஷயம் தெரிஞ்சது யாருக்கெல்லாம் அப்படின்னா, அந்த தாத்தாவுக்கு, நம்ம ஜேகேயோட அப்பாவுக்கு, அப்புறம் நம்ம ஜேகேக்கு, ஜேஹோப்புக்கு மட்டும்தான் தெரியும், யானுக்கு ஜோக்கு கூட தெரியாது. ஸோ நம்ம ஜேஹோப் அந்த டைம் என்ன பண்ணியிருப்பாருனா, சரி தம்பிக்கு தான் கல்யாணம் நடக்குதே, அப்படியே நம்மளும் நம்ம லவ்வை வந்துட்டு கொஞ்சம் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தனியாக வந்துட்டு நம்ம ஜோவை தள்ளிக்கிட்டு போயிருப்பார். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே மேரேஜுக்காக நம்ம யானை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. நம்ம யான் எதுவுமே தெரியாமல் தலையை சுரிஞ்சிட்டு வருவா, டே எங்கடா கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டே என்ன பண்ணிகிட்டு இருப்பாருனா கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாரு. ஆக்சுவலி இவங்க இப்படி தனியாக வராங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கு அதுக்கு போகுது அப்படின்னா, நம்ம லீக் அதுக்கு போகுது.
நம்ம லியோனை யோசிக்கிறோம், இவன் எதுக்கு தனியாக இப்போ நாளைக்கு வந்துட்டு ரிங்கு வந்துட்டு அந்த பொண்ணு கையிலேருந்து கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாளைக்கு கழட்ட வேண்டிய ரிங்கு அது எப்படி இன்னைக்கு எதுக்கு அவன் தனியாக கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் யோசித்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்கு என்ன தோணுதுன்னா, சரி லவ் பண்ணிட்டு சுற்றுறதுனால ஒரு வேளை நாளைக்கு ரிங்கு கழட்டி அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதனால் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலான்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற தனியாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சிட்டே இருந்தாலும் நம்ம லீக்கு வந்துட்டு பொருட்களை ஒரு வேளை நேரமே வந்துட்டு அந்த ரிங்கை கழத்திட்டானா லீ என்ன பண்ணுவான், அதனால் என்ன பண்ணுறானா லீ என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம ஜேகேவை தேடி வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அந்த டைமு. ஆக்சுவலி லீ வந்துட்டு இன்னொரு பிளான் வச்சுருப்பான், அந்த ரிங்கை மட்டும் ஆட்டையே போடணும் அப்படிங்கிற பிளான் தான் அவனோட பிளானு. ஸோ அவன் வந்துட்டு யாரையும் கூட்டு சேர்த்துக்க மாட்டான், அது வந்துட்டு அவங்ககிட்டே இருக்கிற ஒரு நல்ல குணம், யாரையும் கூட்டே சேர்த்துக்காமல் நானே தனியாக வந்துட்டு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே சொதப்புற கேரக்டர் தான் லீ. ஸோ அந்த கேரக்டரோட தான் அவர் என்ன பண்ணுறாருனா, சரி என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கேன் அப்படின்ட்டு சோலோவாக தான் வராரு. சோலோ என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜேகே எங்கே போகிறாரோ அவரை ஃபாலோ பண்ணி வர்றாரு. ஆக்சுவலி லீ இதை ஃபாலோ லீ வந்து நம்ம ஜேகேவை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஜேஹோப்புக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே மேஜிக்கல் வேர்ல்டு தானே. ஸோ அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இங்கே சிக்னலே வந்துருச்சு போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சிக்னல் வந்தது நம்ம ஜேஹோப்பார்னு நினைக்கிறாரு. அங்கே கல்யாணம் நடக்க போகுது, இங்கே நான் அவைக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணவா இல்லை லீயை போய் தடுக்கவா, ஐயோ ப்ரொப்போசல் முக்கியமாக இல்லை லீ முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்புக்கு மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு வருது. இருந்தாலும் பரவாயில்ல, தம்பிக்காக ப்ரொப்போசல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு லீயை சமாளிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆன் த ஸ்பாட்டில் நம்ம ஜோவை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம லீயை பார்க்க போயிடுறாரு. இங்கே என்னென்னா ஜோ என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, இவன் என்னடா தேவையே இல்லாமல் என்னை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இவன் இங்கே என்ன கழட்டி விட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போகிறா அப்படின்னு கேட்டதுக்கு, இரடியை வர அவனா கத்திக்கிட்டு சும்மா இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எங்கேயாச்சும் உன் கூட விளாடுறதுக்கு ஏதாச்சும் ஊல்ஃப் கூட்டிங்க ஏதாச்சும் சுற்றுதான் பாரு, அதுங்க கூட விளாடிட்டு இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஜேஹோப் வந்துட்டு அங்கே எடுத்து போகிறாங்க. ஆக்சுவலி அப்போ வரைக்கும் நம்ம ஜோக்கு தெரியாது யானுக்கு இப்போ வந்துட்டு மேரேஜ் நடக்க போகுதுன்ட்டு. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நமக்கு ஏற்ற ஊல்ஃபு குட்டி எங்கேயாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது கரெக்டாக மாட்டுது. அந்த ஊல்ஃப் குட்டிங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாங்கன்னா லீ கிட்ட வராங்க. லீ கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, என்ன லீ இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம லீ ஒன்று சொல்கிறாரு, இல்லை யானும் நம்ம ஜேகே வந்துட்டு ஏதோ தனியாக எங்கேயோ சீக்கிரட்டாக போன மாதிரி வந்துட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இல்லையே அவங்க வந்துட்டு அந்த மாதிரி தனியாகலாம் போக மாட்டாங்களே, ஏ எதுவாக இருந்தாலும் நானும் ஜேகேவும் சேர்ந்து தானே போவோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம லீ வந்துட்டு கரெக்டாக கேட்குறான், நீங்கள் ரெண்டு பேரும் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து தான் பண்ணுவீங்க, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பண்ணுறது பார்த்தா தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜேஹோப் பொண்ணு சொல்கிறான், ஏ பாரு எதுவாக இருந்தாலும் உனக்கு அந்த ரிங்கு தானே வேணும், அதுக்கு என்ன இப்போது அது வந்துட்டு நீ ஜேகே கிட்ட கேட்டாலே கொடுத்துருவான், அவனுக்கு வந்துட்டு அந்த ரிங்கு மேலெல்லாம் பாசையில்லை, ஜஸ்ட் அவனுக்கு என்ன யான் வேணும் அவ்வளோதான் சரியா அப்படின்னு சொன்னதும், எனக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும், அதனால தான் நான் ரொம்ப கூலாக இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பயம்னா ஜேகேவை லவ் பண்ணிட்டு சுற்றுதே ஒன்று ஒன் சைடாக அது ஏதாச்சும் இடக்கு முடக்கா பண்ணி எனக்கு அந்த ரிங்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ கேட்குற கொஸ்டினும் கரெக்டாக தான் இருக்குது, அதுக்கு நீ என்ன பண்ணணுன்னா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும், நீ ஜேகே பின்னாடியெல்லாம் சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தனியாக பிளான் போட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததும் லீ வேற ஒன்று யோசிக்கணும், அட ஆமாம் இல்லை இந்த பிளான் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னதும், சரி சரி போப்போ அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுக்கான வழியை பாரு, ஏன்னா ரிங் ஒரு வேளை யோன்கிட்டேருந்து கழட்டினாலும் எப்படியும் அவன் வந்துட்டு அந்த ரிங்கை வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட மாட்டா, நம்ம ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு தான், இங்கே பாரு ஜேகேவை போட்டு விடு நம்ம ரெண்டு பேர் வந்துட்டு இந்த ராஜ்யத்தை ஆளலாம் நாட்டை ஆளலாம்னு சொல்லிட்டு தண்ணி ட்ராக் அவன் ரெடி பண்ணுவான், நீ அதுக்கு முன்னாடி போய் கரெக்ட் பண்ணி உசார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் பெனிஃபிட்டு டீல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதும் நம்ம லீ என்ன பண்ணுறா அப்படின்னா, சரியான மாங்காய் மண்டையம் போல் அவன் வேற, ஆ ஓகே டீல் ஓகே பிரதர் செம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலி லீக்கு என்ன தான் டவுட்டாக இருந்தால் அவருக்கு மொத்தத்தில் அந்த ரிங்கு மேலே மட்டும்தான் பார்க்கணு, ஸோ வேறு எதுலேயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு தலையிட மாட்டார். அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதும் நம்ம ஜேகப் போனே நினைக்கிறாரு, அப்பாடா உரத்தனை கழட்டி விட்டாச்சு, இனி எவனுக்கு எங்கள் சிக்னல் போகுதோ, எவன் இந்த பக்கம் வர போகிறானோ அவனையெல்லாம் நான் சமாளித்து கழட்டி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இன்றைக்கி நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு மேரேஜ் நடக்கிற ஸ்பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு வழியில் பாதியிலே வந்துட்டு என்னென்னா ஜேஹோப் வந்துட்டு நிற்கிறாரு, எதுக்குன்னா காவலுக்கு நிற்கிறாருன்னே வச்சுக்கலாம், காவலுக்கே நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம லீயோட அம்மா இருக்காங்களே, லீயோட அம்மாவுக்கு வந்துட்டு இந்த நியூஸ் வந்துட்டு போயிடுது.
ஏதோ ஜேகே வந்துட்டு ஜேகே யானுக்கு வந்துட்டு முன்னாடியே மேரேஜ் பண்ணி வைக்கிறதாட்டு பேச்சு நடந்துச்சு அப்படின்ட்டு. இது எப்படி அவங்க காதுக்கு போகுது அப்படின்னா, வேறு எதுவும் இல்லை, நம்ம ஜேகேட அப்பாவுக்கு தான் ரெண்டு ஒய்ஃப் ஆச்சு. ஸோ நம்ம ஜேஹோப்போட அம்மாவும் ஜேகே, நம்ம ஜேஹோப் ஜேகேயோட அம்மா வந்துட்டு, சாரி ரோல் ஆயிடுச்சு, நம்ம ஜேகேயோட அம்மா இருக்காங்கல்ல, நம்ம ஜேஹோப் வந்து ஜேகேயோட அண்ணா தானே. நம்ம ஜேகேயோட அம்மாவுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஜேகேயோட அப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜேகேக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நீ வந்துட்டு லீயோட அம்மா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேகேயோட அம்மாவும் வந்துட்டு இந்த பொண்ணுங்களோட வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இதில் லாஜிக்காக வந்துட்டு செட் ஆயிரும். என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அந்த ஓட்டா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல், சரி ஏதோ நம்ம சக்காலத்து தானே தோஸ்து தானே சும்மா சொல்லி வைப்போம் அவ்வளோ நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக உளறி விட்டுருவாங்க. லைட்டானா அது வந்துட்டு ஜேகேக்கு யானுக்கு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறாங்க போல், அந்த ரிங்கை கழுத்துற டேக்கு முன்னாடியே வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கலான்ட்டு நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தா நம்ம லீயோட அம்மா கூட விட்டுறது, சரி அப்போ இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூட்டு போயிருக்காங்கன்னா ஏதோ வில்லங்க இருக்குது, நம்ம அங்கே போயிட்டு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்பியார் வேலை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே போகிறாங்க. நம்ம ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்க ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதும், பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொங்கி எழுந்துருச்சு. அது என்ன பண்ணுதுன்னா, அங்கேருந்து வேகமாக என்ன பண்ணுறான்னா, நம்ம ஜேஹோப் இருக்க இடத்துக்கு வரா. ஜேஹோப் இருக்க இடம்னா நம்ம ஜேகே மேரேஜ் பண்ண போகிறாங்கள அந்த பிளேஸுக்கு வந்துட்டு போகிறதுக்காக வேகமாக வந்துட்டுருக்கா. பாதிலே நம்ம ஜேஹோப் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஆனால் போட்டுட்டாரு, போட்டு இங்கே எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டதும் அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, இல்லை ஜேகே வியோன் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவங்க எங்கேயாச்சும் போட்டு உனக்கு என்ன இப்போது அப்படின்னு சொன்னதும், கேப்பா நான் தான் ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஹியூமன், ஒரு ஹியூமன் வந்துட்டு ஒரு உல்ஃபை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, ஒரு உல்ஃப் வந்துட்டு ஒரு ஹியூமனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஜேகோ பொண்ணை திரும்ப சொல்கிறாரு, இந்த ரெண்டுமே ஒன்று தான், இப்போ உளறிட்டு இருக்க என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஒன்றுமே இல்லை இப்போ எனக்கு ஜேகேவை பார்த்தே ஆகணும். ஜேகோ பொண்ணை சொல்கிறாரு, ஜேகேவை இப்போல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதும், அவன் பிஸியாக இருக்கான். ஆனால் என்ன பிஸியாக இருக்கா, இவ்வளோ நாள் வெட்டியாக தானே நீங்கள் ரெண்டு பேரும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னு கேட்டதும், நாங்கள் வெட்டியாக சுற்றுவோம் இல்லை பிஸியாக சுற்றுவோம், அதை பற்றி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா இந்த பக்கம்லாம் நீ வரவே கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நம்ம அந்த ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணதில்லை அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு செம்ம டவுட் வருது. செம்ம டவுட் வந்தோன்னா அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி இவங்க இவனுங்க ஏதோ வில்லங்கம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனியாக பிளான் போட ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா அங்கே கோஸ்ட்டு உலகம் வேம்பையர் உலகம்லாம் இருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, லீயோட அம்மா கிட்டே போயிட்டு சொல்கிறான், அது போகிற வழியில் வந்துட்டு இப்படி ஜேஹோப் வந்துட்டு நிற்கிறான், அந்த பக்கம் யாரையும் விட மாட்டேங்கிறான், நம்ம அந்த பக்கம் போகணுன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி ஆகணும், அப்படி இல்லைனா மற்ற ராஜ்யத்தில் இருக்க மெம்பர்ஸ் கிட்டே வந்துட்டு ஹெல்ப் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சொல்கிறான். சொன்னதும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்போ மற்ற ராஜ்யத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒன்று கொடுத்து வாங்குற மாதிரி ஏதாச்சும் அங்காளி பங்காளி மாதிரி நம்ம பங்காளி ஐக்கலாம், வாமா போய் அங்கே போய் ஐக்கிய ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேம்பேர் உலகத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு டீலிங்கை போடுறாங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு டீலிங்கை போட்டு வச்சுருப்பாங்க, எப்படிடா இவங்க கல்யாணத்தை நிறுத்துறது, எப்படிடா அந்த மோதிரத்தை ஆட்டையை போடுறது, அவங்களுக்குள்ள எப்படிடா பங்கு பிரிச்சுக்கிட்டு ஒன்றா குடும்பமாக வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதை என்ன பண்ணுறவாங்க, இந்த பிளான் அப்படியே அங்கே போய் சொல்லி, சரி நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து போயிட்டு அட்டாக் பண்ணி யானை தூக்கிடலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு தனி செட் ஆஃப் பிளானில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்கே போயிட்டு வேம்பேர் உலகத்தில் வந்துட்டு ஹெல்ப் கேட்டுருவாங்க. அதே மாதிரி நம்ம கோஸ்ட் உலகம் இருக்குது தெரியுமா, அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயும் போயிட்டு ஹெல்ப் கேட்டுருவாங்க. அங்கே உள்ள பேய்கள் வந்துட்டு மண்டையை மண்டையை ஆட்டிட்டு, சரிம்மா நீங்கள் எங்களுக்கு ஜூஸ் கொடுத்தா போதுமா, ஜஸ்ட் பிளட் ஜூஸ், இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு டீலிங் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. அதே டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட தேவதைங்க உலகம் இருக்குல்ல, அந்த தேவதைங்க உலகத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்களா, தேவதைங்கனாலே நல்லவங்க தானே, அவங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும், நம்ம யானுக்கும் ஜேகேக்கும் இன்றைக்கி தான் மேரேஜ் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலும், இந்த மாதிரி பிரச்சனை ஆல்ரெடி வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குனால முதல் முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, தேவதைங்க உலகத்துலேருந்து எந்த உலகத்துக்குமே வேறு உலகத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம தேவதைங்க உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு நம்ம நம்ம ஊல்ஃப் உலகத்துக்கு வந்துட்டு வராங்க. நம்ம ஊல்ஃப் உலகத்துக்கு வரும்போது நம்ம ஜேஹோப் இருக்காங்கல்ல, ஜேஹோப் கிட்ட தான் வராங்க முதல்ல, ஏன்னா ஜேஹோப் தானே வெளியில் நிற்கிறாரு, எல்லோரும் எங்கே போகிறீங்க என்கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்ட வந்துட்டு போனது, நம்ம ஜேஹோப் வந்துட்டு கொஞ்சம் மரியாதையே பேசுகிறாரு.
பேசிட்டு இங்க எங்க வந்தீங்க அப்படி சொல்லி கேட்டது, நம்ம அந்த தேவதைகள் எல்லாம் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உண்மையை சொல்லுதுங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணியிருக்கிறது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம யானுக்கு வந்துட்டு இப்போ பிரச்சனை இருக்கு, கண்டிப்பா இந்த மேரேஜ்ல ஒரு பிரச்சனை நடக்கும், நாங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்து அப்படி சொன்னதும் நம்ம ஜேஹோப் என்ன பண்றாருன்னா அவங்கள மட்டும் அங்க என்ன பண்றாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டைம் நம்ம ஜேகே யானு வந்துட்டு மேரேஜ் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. சரியா, நம்ம நார்மலா இங்க நடக்கிற மாதிரி மண்டபத்துல எல்லாம் மேரேஜ் நடக்காது, ஏதோ ஒரு நடுக்காட்டில் வச்சுட்டு ஒரு அருவி கொட்டுற இடத்துல வச்சு கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம யானை. அங்கே கூட்டிகிட்டு போனவந்தா நம்ம யான் சொல்கிறா, என்னடா அருவி காமிக்கவாடா, என்ன அவ்வளோ தூரம் நடத்தி கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. கேட்டதும் நம்ம ஜேக்கு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கி நமக்கு மேரேஜ் அப்படிங்கிறதோன்னு, எதே மேரேஜா, என்னடா திடீர்னு குண்டை தூக்கி போடுறா அப்படின்னு சொன்னதும், இது குண்டை தூக்கி போடுறேன்னா, ஏய் இது முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது தானேடி நமக்கு இப்போ மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னடி இப்படி சொல்கிறான்னு சொன்னதும், இல்லை யாருமே இல்லை, என் ஃப்ரெண்டு இல்லை, என் உயிர் தோழி இல்லை. ஆமாம், இதே அந்த உயிர் எடுக்கிற தோழியா, அவகிட்டையெல்லாம் இப்போ சொல்லவே இல்லை, நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்டேயும் நம்ம என் அப்பாவும் அப்புறம் வந்துட்டு நீயும் நானும் தான் அந்த மேரேஜில் இருக்க போகிறோம் அப்படி சொல்லி வாய் மூடுறதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, தேவதைங்க எல்லாம் அங்கே வந்துடுவாங்க. வந்ததும் நம்ம ஜேகேக்கு வேற கொஞ்சம் டவுட் ஆகுது, போய் கேட்குறாங்க. கேட்டதும் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி யானுக்கு பிரச்சனை வரும்னு அவங்களாம் நாங்கள் பாதுகாக்கிறதுக்காக வந்தோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஓகே சரிப்பா, மேரேஜுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ஆள் வந்துருச்சு, ஒரு உலகமே அங்கேருந்து கிளம்பி வந்துருச்சு, ஸோ வந்துட்டு கல்யாணம் கல்யாணம் மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தாத்தா வந்துட்டு முதல்ல கொஞ்சம் பூஜை கீஜையெல்லாம் போட்டு அந்த ரிங்கு கழட்டணுமே, ஆல்ரெடி இந்த மேடம் வந்து போட்டு வச்சுருப்பாங்களே கீழே கடந்த ரிங்குன்னு சொல்லி எடுத்து, ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே ரிங்கு கழட்டுறதுக்காக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம லீயோட அம்மாவும் அந்த ஜேகேவை ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஜேஹோப்புக்கே டிமிக்கி கொடுத்துட்டு வர பார்ப்பாங்க. எப்படின்னா, நம்ம ஜேஹோப்பு ஜோன்ட்டு ஒரு கேரக்டர் அங்கே விட்டுட்டு வந்திருக்குமே, அந்த ஜோங்கிற கேரக்டர் என்ன பண்ணியிருக்குன்னா, தேவையே இல்லாமல் போயிட்டு வேம்பயர் உலகத்தில் வம்பிழுத்து வச்சுருக்கோம். அப்படின்னா இவங்க எல்லோரும் என்னென்ன பிளான் தானே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்னா, அந்த பக்கமாக நின்றுட்டு அந்த உல்ஃப் கூட்டிங்க கூட விளையாடிட்டுருக்கோம், இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, வேம்பயர் வந்துட்டு இவங்க இவளை சொரிஞ்சு வேணும்ன்ட்டு உசு பேத்தி விட்ருக்கோம், சண்டைக்கு கூப்பிட்ருக்கோம். இவளும் போயிட்டு நீ பெரியாளா நான் பெரியாளா பார்த்துருவான்டா வாடா கொய்யாலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்னா, சண்டையை ஆரம்பித்து விட்ருவா. அங்கே மரணம் சண்டை போயிட்டுருக்கோம். அந்த டைம் வந்துட்டு நம்ம ஜேஹோப் என்ன பண்ணிடுவார்னா, அவருக்கு வந்துட்டு இங்கே தெரிஞ்சிடும், ஆல்ரெடி நம்ம ஜோ வந்துட்டு எங்கே நின்றுட்டு அழுதாலே இவருக்கு கேட்க, அவள் கத்துனா கேட்காமலாக இருக்கும், அவள் அங்கே கற்று கத்துன்னு கத்துறா, இது வந்து நம்ம ஜேஹோப்புக்கு கேட்குது. கேட்டது ஜேஹோப் ஒன்று நினைக்கிறாரு, ஆரம்பிச்சிட்டா எவங்கிட்டையோ போய் வம்ப இழுத்துட்டு வந்துட்டான், இனி நான் போய் பார்க்கலன்னா அது வழங்காது, சரி இந்த பக்கம் தேவதைங்க இருக்கிறாங்களே இவங்க பார்த்துப்பாங்க, இனி இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எதுக்கும் அந்த பக்கமாக போய் பார்ப்போம், இந்த மேடம் ஏதாச்சும் பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாங்கன்னா, பதறி அடிச்சுட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வேம்பேர் கூட்டத்தையே கூட்டி வச்சுக்கிட்டு, மேடம் வாடா வாடா பார்த்துடலாண்டா, நீ யாரா நான் பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. கூப்பிட்டது நம்ம ஜேஹோப் போனதை பார்த்ததும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேம்பேர் உலகத்துலேருந்து நாலஞ்சு வேம்பேர் வந்துட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. இதை பார்த்து நம்ம ஜேஹோப்புக்கு ஒரு டவுட், இவனுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணானுங்களா அப்படின்ட்டு நம்ம ஜேஹோப் வந்துட்டு இங்கே வந்து ஸ்பாட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருந்த லீயோட அம்மாவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மேரேஜ் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் வேம்பேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிடுறாங்க. நம்ம ஜேஹோப்பை வந்துட்டு திருப்புறதுக்காக மட்டும்தான் அவங்க இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க, இந்த பக்கம் கூப்பிட்டுட்டு வரதுக்கு மட்டும்தான் இந்த பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, நம்ம ஜோ வேறு தெரியாமல் லூஸ் மாதிரி உளறி என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வேம்பேர் கூட சண்டை போட்டுருக்கோம், அப்படின்னா வாய்க்கா வரப்போ சண்டை மாதிரி வாய் சண்டை மட்டும்தான் போடும், ஏன்னா கை கால் வச்சு எல்லாம் போட முடியாது, ஏன்னா அது வேம்பேரு, அதனால் என்ன வாய் சண்டையாக போயிட்டுருக்கோம். இங்கே ஜேகோ பேரை வந்துட்டு அடங்கடி முடியலடி ஒரு நாள் அப்படி சொல்லிட்டு அவர் வேறு அந்த இது குழந்தைகிட்ட கொஞ்சம் மாதிரி லாலிபாப்பா இதை ரெண்டி வாய மூடுறி அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவகிட்ட வந்துட்டு நம்ம ஜேகோ பேசிக்கிட்டு இருப்பார். அவர் வந்துட்டு இந்த தாட்டை மறந்துடுவார், ஜேகேக்கு இந்த மாதிரி அப்படிங்கிறத வந்துட்டு அவர் மறந்துட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக போய் ஃபுல்லாகவே அந்த பக்கம் பேச ஆரம்பித்து அங்கே வந்துட்டு அந்த சண்டையை பேசி தீர்த்துட்ருப்பார். அந்த டைம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வேம்பயரில் இருக்கவங்க அந்த கோஸ்ட் உலகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த மேரேஜ் நடக்கிற ஸ்பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ரிங்கை கலத்துறதுக்கு நடக்கிற பூஜை வந்துட்டு எப்போ முடியுதோ அந்த ரிங்கை எப்போ கழட்டுவாங்களோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நான் மறைஞ்சு நின்று வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அங்கே வந்துட்டு அவங்க மறைஞ்சு நிற்கிறது அங்கே இருக்கிற எல்லா தேவதைகளுக்குமே தெரியும், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் தெரியும். பட் அந்த நேரத்துக்கு அவங்க யாருமே எதுவுமே வந்துட்டு
காமிச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்றைக்கா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஜேகேக்கு யான் தான் அப்படின்னு தெரியும். ஆனால் அது எந்த உலகத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியாத விஷயம். சரி, அந்த ரிங் அவள் கையிலேருந்து முதல்ல கழட்டட்டும், அந்த ரிங்கு தான் அவளுக்கு பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைங்களுக்கு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தேவதைங்கள் வந்து வந்துட்டு அமைதியாகவே இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு கொஞ்சம் பூஜையெல்லாம் அந்த தாத்தா முடிச்சுட்டு அதில் வேறு நம்ம ஜேகே வேறு நாலஞ்சு டைலாக் வேறு விட்றாரு, டக் சட்டை புட்டுன்னு முடிங்கயா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ப்ராசஸும் முடிகிற மாதிரி ஒரு வழியாக எல்லா ப்ராசஸும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தாத்தா வந்துட்டு முடிச்சிடுறாரு. முடிச்சுட்டு அந்த ரிங்கை வந்துட்டு கழட்ட வேண்டியது இப்போ நம்ம ஜேகே தான் கழட்டணும். ஸோ கழட்ட வேண்டியது அவர் தானே. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம யான் கையை மெதுவாக பிடிச்சி ஏதோ ரிங்கு போடுற மாதிரியே அப்படி ஒரு லவ் ஃபீலோட அப்படியே ஒரு ரொமான்டிக் ஃபீலோட என்ன பண்ணுறாருன்னா ரிங்கை கழட்டுறாரு. அவர் ஜஸ்ட் அந்த கலெக்டர் அந்த ஆன் த ஸ்பாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், வேம்பேஸ் உலகத்தில் இருக்கவங்க உள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்து நம்ம ஜேகேக்கு வந்துட்டு ஷாக் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம யான் கையில் வந்துட்டு ரிங் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் யானுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆபத்து வந்துடும். அது வந்துட்டு அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் கலத்தின ஸ்பாட்டில் வந்தது நம்ம ஜேகேயோட அப்பா வந்துட்டு வேம்பேஸ் கூட வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு ஊல்ஃபா மாதிரி. அதே டைமில் அந்த தாத்தா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. யோனை வந்துட்டு அவர் பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு அவர் வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. அதே டைமில் திடீர்னு அவர் ஊல்ஃபாக மாறிடுறாரு. ஏன்னா பிரச்சனைன்னு வரும்போது வந்துட்டு அவர் ஊல்ஃபாக மாறிடுவார். இப்போ அந்த ரிங்கை வந்துட்டு அவர் கழட்டிட்டார். ஆனால் இதுவரை யோன் கையில் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு அவர் போடல. அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, வேம்பேஸ் கூட இங்கே சண்டை நடக்குது. கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர்ஸ் இருந்துச்சுல, அது வந்துட்டு என்ன பண்ணுது, நம்ம யோனை வந்துட்டு அட்டாக் பண்ண வருது. ஏன்னா அந்த ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு சுற்றுமே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன நினைக்கும் அப்படின்னா, யான் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்கும், அவள் இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோஸ்ட்டுக்கிட்ட சொல்லி அதை வந்துட்டு தனியாக என்ன ஆகும்னா இங்கே அட்டாக் பண்ண வரும். அந்த டைம் நம்ம ஜேஹோப்புக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே தெரிஞ்சிடும் இங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்ட்டு அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் தலையில் அடிச்சுட்டு ஐயோ தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் நம்ம ஜோ கேப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம ஜோக்கிட்ட எல்லா விஷயமுமே நம்ம ஜேஹோப்பு சொல்வார். சொன்னதும் ஐயோ இன்றைக்கி வந்துட்டு யானுக்கு மேரேஜாக நீ முதல்ல சொல்லியிருக்கலாம் இல்லை இதை என்கிட்ட அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜேஹோப்பனை சொல்லுவார், இங்கே இது வந்துட்டு உண்மையாக சொல்லணும்னா பெரிய விஷயந்தான், ஆனால் என்ன நாங்கள் வந்துட்டு அதை சீக்ரெட்டாக பண்ணணும், உன்கிட்ட சொன்னால் நீயே லூஸ் மாதிரி அங்கே கத்திக்கிட்டு சுற்றுவ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லாமலே இருந்தேன். நம்ம யானுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது, அவன் அந்த ஸ்பாட்டுக்கு போன அப்புறம்தான் தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு தெரியாமல் நான் அங்கேருந்து இங்கே வந்து இப்போ அங்கே பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கு, சீக்கிரமாக நான் அங்கே போகணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜோ சொல்கிறா நானும் வரேன்னு சொன்னதும் நம்ம ஜேகப்பனை சொல்கிறாரு, இல்லை இல்லை நீ வந்துட்டு நேராக வந்துட்டு அரண்மனைக்கு போயிடு அப்படின்னு. நம்ம ஜேகப்போட அந்த பெரிய பங்களா இருக்குல்ல அங்கே, அந்த அரண்மனைக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அங்கே உள்ளே போயிரு, நீ வந்துட்டு வெளியில் இருக்காத. ஏன்னா யான் கையில் வந்துட்டு அந்த மோதிரம் இருக்கிறது வரைக்கும் தான் யானுக்கும் சேஃபு, யான் வழி வந்த உனக்கும் சேஃபு. இப்போ உனக்கும் சேஃப் இல்லை, நான் வந்துட்டு இல்லைன்னா நானே ஒன்று அங்கே அமுச்சு வச்சுட்டு நான் இங்கே போய் என்னென்ட்டு பார்க்குறேன், நீ வெளியில் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜோவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஜேஹோப்போட ரூமில் விட்டுட்டு அங்கேருந்து அவசரமாக என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த மேரேஜ் நடந்த மேரேஜ் நடக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு வராங்க. அங்கே பெரிய சண்டை போயிட்டுருக்கு. அதே டைமில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இவங்களை நம்ம யோனை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக நிறைய கோஸ்ட் வந்துட்டு அங்கே சுற்றி எல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. அந்த டைமில் நம்ம லீ கேரக்டர் ஒன்று இருக்கே, ஆமாம் நான் கரெக்ட் பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு போனாரே ஒரு கேரக்டர், அவருக்கு அப்போதான் தெரிய வருது இங்கே பெரிய சண்டையாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் கிளம்பி வர்றாரு. பட் அவருக்கு வந்துட்டு யான் மேலே ஐடியாவே இல்லை, அவருக்கு வந்துட்டு அந்த ரிங் மேலே தான் ஐடியா. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, நம்ம ஜேகே கிட்ட போகிறாரு டைரெக்டாக. ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு இவன் இந்த வீணா போன ரிங்குக்காக தான் வரான்ட்டே, இந்த ரிங்கை நீயே வச்சு தொடடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரிங்கை வந்துட்டு நம்ம லீ கையில் கொடுத்துட்றாரு. ரெண்டு ரிங்கையுமே ஆல்ரெடி ஜேகே கையில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம யான் கிட்டேருந்து கலத்தின ரிங் வந்துட்டு ஒன்று ஜேகே கையில் இருக்குது. ஸோ ரெண்டு ரிங்கை என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம லீ கிட்ட கொடுத்துருவார். இப்போ லீ கிட்ட ரிங் இருக்குது ஆனால் பொண்ணு கிடையாது. இது போக என்ன அப்படின்னா, நம்ம லீக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன், ஏன்னா என்ன தான் ரெண்டு அம்மாவாக இருந்தாலும் அப்பா ஒன்று, அது வந்துட்டு ரெண்டுமே நம்ம லீயோட தம்பி, ஓகேவா, லீ தான் பெரியவன், அதுக்கப்புறம் ஜேஹோப், அதுக்கப்புறம் ஜேகே. ஸோ ரெண்டுமே தம்பி, தம்பி எப்படிடா நான் இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ரிங்கு முக்கியமாக தம்பியை முக்கியமானு பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் தம்பி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சண்டை போட ஆரம்பிக்கிறாரு ஜேகேக்காக. ஏன்னா யான்காக, ஜேகே யான் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்துட்டு சண்டை போட ஆரம்பித்தோன்னா, நம்ம லீயோட அம்மா வந்து கேட்குறாங்க, டே உனக்காக தான்டா இங்கே நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம், நீ அங்கே என்னடா பண்ணன்னு கேட்டதும் நம்ம
லியோ ஒன்று சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அவன் ரிங்கை வந்துட்டு என் கையில் கொடுத்துட்டான், அவனுக்கு வந்துட்டு இந்த ரிங் மேலேலாம் ஆசை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் சேர விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கல பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு வந்துட்டு அந்த ரிங் மேலேலாம் ஆசை இல்லை, எனக்கு ஜேகே மேலே தான் ஆசை, எனக்கு ஜேகே வேணும், அதுக்காக நான் யானை என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னது நம்ம லியோட அம்மாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியலை, ஏன்னா அவங்க கூட்டு சேர்ந்த இடம் சரியில்லை, பையன் கூட கூட்டு சேர்ந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதனால் வந்துட்டு இப்போது ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணதுனால இப்போது அந்த பொண்ணு கூட தான் நின்று ஆகணும். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை என்னதான் இருந்தாலும் நான் இவக்கிட்ட வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் இவ பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது. அப்போ சரி நான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லீ ஜேகே ஜேஹோ அப்புறம் ஜேகேயோட அப்பா அந்த தாத்தாலாம் யோனை காப்பாற்றுறதுக்காக செம சண்டை போயிட்டுருக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த தேவதைங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எல்லா உலகத்தில் இருந்த உள்ளவங்களும் சேர்ந்துட்டாங்க, மாறி மாறி சண்டை போடுறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் பேர் சண்டை போட்டிருக்காங்க, அந்த பக்கம் நிறைய பேர் சண்டை போட்டுருக்காங்க, ஸோ இது எப்படி நம்ம யானுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்பாட்லேருந்து நம்ம யானை வந்துட்டு ஒரு சொடக்கு போட்டு மாயமாக மறைய வச்சிடுறாங்க, அவங்களும் மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு அந்த அவங்க மறைஞ்சு போகும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜேகே திரும்பி பார்க்குறாரு, அந்த இடத்துல வந்து நம்ம யான் இருக்க மாட்டாங்க, சுற்றி இந்த தேவதைகளும் இருக்காது, அங்கே இருந்து எல்லாருமே பார்ப்பாங்க, யாரையுமே காணாது. அந்த பொண்ணு வேற, ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணுற பொண்ணு வேறு, அவங்க எங்கே போனாங்க தேடுங்க, எனக்கு யான் இந்த நிமிஷம் வேணும், யான் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதைங்க உலகத்தில் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தேவதைங்க உலகத்தில் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இவங்க யாராலையும் போக முடியாது, ஏன்னா நல்லவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ நம்ம யான் வந்துட்டு ஒரு வாட்டி போயிருப்பான், ஏன்னா ஒரு ஹியூமன் ஒரு நல்லவாவ, ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே ஆயிருக்காது, பட் ஜேகே போயிருக்க மாட்டார், ஸோ யாராலையும் அந்த பக்கம் போக முடியாது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு சீன் சொல்லியிருப்பேன், என்ன அப்படின்னா, நம்ம ஜேகேயோட அப்பா லவ் பண்ணும்போது, நம்ம ஒரு தேவதையை லவ் பண்ணும்போது அவங்க தப்பிச்சு பூமிக்கு ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பூமிக்கு ஓடி வர வழியை தப்பிச்சு ஓடி வர்றதுக்கான வழியை காமிச்சு கொடுக்குறதே கூட இருக்கிற இந்த தேவதைங்களில் கொஞ்சம் பேர் தான் காமிச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக வந்துட்டு இன்னொரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு வர முடியாது, ஆனால் தேவதைங்களால் மட்டும்தான் அது முடியும். ஸோ அந்த வழியை வச்சு யூஸ் பண்ணி நம்ம யானை வந்துட்டு இங்கே அனுப்பிடலாம் அப்படிங்கிறது அந்த தேவதைகளோட பிளானாகவே இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வழிக்கு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பன்னி மாதிரி ஒரு இடம் படர்ந்துருக்கு, அந்த இடத்துல வந்ததும் நம்ம யானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்குள்ளே நீ போயிடு, இதுக்குள்ளே போனால் தான் நீ சேஃபாக இருப்ப அப்படின்னு சொன்னதும், இல்லை எனக்கு ஜேகே வேணும், நான் ஜேகேவை பார்க்கணும், அவன் அங்கே சண்டை போட்டுட்ருக்கான், எனக்காக எனக்கு அவன் வேணும் அப்படின்னு சொன்னதும், இல்லை நீ இங்கே இது இதில் இருக்க முடியாது, உன்னால் இந்த உலகத்துக்குள்ளே இருக்க முடியாது, அந்த ரிங் இல்லாமல் அந்த ரிங்கை உனக்கு போட்டு விடுறதுக்கு அந்த பொண்ணு விடாது, நீங்கள் இருக்கிற சேஃபில் நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம யானை என்ன பண்ணிடுவாங்கன்னா, லைட்டாக முன்னாடி புஷ் பண்ணி அந்த பனி மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு உள்ளே விட்டுருவாங்க. அது உள்ளே விட்டதும் நம்ம யானை என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆல்ரெடி முதல்ல ஒரு காட்டுக்குள்ளே இருந்துட்டு நம்ம ஜேகேயோட உலகத்துக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, வந்து மயங்கி விழுந்துருவாங்க. இப்போ அவங்க அந்த காட்டுக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாங்க. அதே டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஜோ இருப்பாங்கள்ல, நம்ம ஜேகோ வந்துட்டு பத்திரமாக இருடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ வந்துட்டு ரூமில் தனியாக விட்டுட்டு போயிருப்பார். நம்ம யானை யான் வழி தானே நம்ம ஜோ வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த உலகத்துக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம யான் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜோவால் அந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவள் தன்னைத்தானே என்ன பண்ணிடுவான்னா, அவளுக்கு ஃபீல் ஆகுது நான் மறைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது, அவள் அவளாகவே மறைஞ்சிடுவான் அந்த இடத்துல இருந்து. அவளும் மறைஞ்சு என்ன பண்ணிடுவான்னா, எந்த காட்டில் இருந்து நம்ம யான் அழும்போது எந்த காட்டில் இருந்து எந்த ஸ்பாட்டில் இருந்து போனாலும் அதே ஸ்பாட்டில் என்ன பண்ணிடுவான்னா, அவளும் வந்து மயங்கி விழுந்துருவான். இப்போ ரெண்டு பேருமே பூமியில், அவங்க முதல்ல ஜேகே வந்துட்டு அவள் எந்த இடத்துல ட்ரீமில் பார்த்தாலோ அந்த காட்டுக்குள்ளே அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்கான் நம்ம யான், அது மாதிரி நம்ம ஜோ வந்துட்டு எந்த இடத்துல ஜேகோப்போ முதல்ல பார்த்தாலோ அதே இடத்துல மயங்கி விழுந்து அன்கான்ஷியஸில் இருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம யானுக்கும் ஜேகேக்கும் அங்கே மேரேஜ் நடக்கலை, ஜோவும் நம்ம ஜேகோப்பும் ப்ரப்போசலே பண்ணிக்கலை, நம்ம யான் கையில் இருந்த ரிங்கையும் கழட்டிட்டாங்க, அது நம்ம ஜேகே தான் கழட்டினான். இப்போ என்ன அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் ஜேகேக்கு யான், யானுக்கு ஜேகே அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருந்தாலும், அவங்க எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு
யாருக்குமே புரியாத புதிராக தான் இருக்குது. ஏன்னா இனிமேல் அந்த ரிங் இல்லாதனால நம்ம யானால் நம்ம ஜேகே உலகத்துக்கு போக முடியாது. அந்த ரிங் இவ்வளோ நாள் இந்த பூமியில் இருந்தனால தான் அந்த வூல்ஃப் உலகத்தில் இருந்தாலும் சரி, வேம்பேஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இந்த பூமிக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது வந்துட்டு அவங்களாலே வர முடியாது. ஈஸியாக வரணும் அப்படின்னா அந்த தேவதைங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த தேவதைகள் வந்துட்டு ஈஸியாக அப்படி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாகலாம் ஹெல்ப் பண்ணிடவே மாட்டாங்க. அதுவும் நம்ம யான் வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணாக இருந்ததுனால மட்டும்தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ என்ன, நாங்கள் ஜேகே வந்துட்டு நம்ம யானை மிஸ் பண்ணி ரொம்ப தேடிட்டு இருக்காரு, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி தானே இருந்தான். இப்போ நம்ம ஜேகேக்கு என்னென்னா தேவதைங்க உலகத்துக்குள்ளே போக முடியாது, ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு ஊல்ஃபோ. ஸோ அவருக்கு வந்துட்டு அதுக்குள்ளே போக முடியாது, அவர் போகணுமா போண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே நம்ம ஜேகேக்காக சப்போர்ட் பண்ணி ஜேஹோப் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இங்கே யான் மறைஞ்சதுமே வந்துட்டு நம்ம ஜேஹோப்புக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது யாருன்னா ஜோ. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அங்கேருந்து ஓடி வந்துட்டு அரண்மனையில் பார்க்குறாரு. அவரோட ரூமில் அங்கே ஜோ இல்லை. ஜோ எங்கே போயிட்டான்னு அவர் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காரு, எங்கடியும் போயிட்டான்னு அவர் ஒரு பக்கம் ஜோவை தேடுறாரு, நீ எங்கடியும் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு யோனை தேடிக்கிட்டு நான் தேவதைங்க கிட்ட போகவா வேணாமா அப்படி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலையே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. அதில் இருந்தவங்க எல்லாம் அந்த பொண்ணு வேற, நம்ம ஜேகே ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தில்ல அந்த பொண்ணு வேற, இங்கே பாரு ஜேகே அதான் யான் இங்கேருந்து போயிட்டால நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம லீக்கு வேற மோதிரம் போயிருங்கிற பிரச்சனை. ஸோ இப்போ அங்கே பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே அன்கான்ஷியஸாக அந்த காட்டில் வந்துட்டு மயங்கி விழுந்திருக்காங்க. இனிமேல் இந்த ஸ்டோரியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னு அவங்க லைஃப் ஸ்டோரியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருக்குமே மீட் பண்ண வைக்கிற ஒரே வழி அந்த தேவதைங்க கிட்ட தான் இருக்குது. அந்த தேவதைங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்களா இல்லையா, அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஆர்மி. ஸோ அடுத்த பாட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லவ் யூ சாராங்கே, டாடா.